நமஸ்காரம். ஈஷா யோகா ஆன்லைன் வகுப்புக்கு நம்ம மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர்களுக்கு வந்து நம்ம இலவசமாக வழங்குகிறோம். ஸோ அவங்க எப்படி நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம குரோம்குள்ளார் போய்க்கலாம். அது சர்ச் பாரில் isha.co/IYO அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே வந்தோம்னா நீங்கள் மருத்துவத்துறை நிபுணராகவோ அல்லது காவல்துறை அதிகாரி இருந்தால் இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தமிழ் கிளாஸுக்கு உண்டானது. ஸோ அவங்க வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் வேணும் இல்லை ஹிந்தி கன்னடா தெலுங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் போனோம்னா நமக்கு அந்த லாங்குவேஜில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இலவசமாக பதிவு செய்து கொள்ளுங்களை டச் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல். ஸோ மெயில் ஐடிங்கிற இடத்துல நம்ம மெயில் ஐடி டைப் பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஐடி நம்ம டைப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து டைப் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த மெயில் ஐடியில் தான் நமக்கு ஈஷா யோகா ஆன்லைனுக்கு உண்டான ஐடி அண்டு பாஸ்வேர்டு எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால் நம்ம கவனமாக பார்த்து நம்ம மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மெயில் ஐடி போட்டுக்கிறேன். ப்ரைமரி மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்மனன்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டரி ஃபோன் நம்பருங்கிற இடத்துல அந்த மொபைல் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஜெண்டர், நம்ம மேலாக ஃபீமேலாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். யுவர் அட்ரஸ்ன்னு இருக்குது, உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டி, உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஜிப்பார் போஸ்டல் கோட், உங்களுடைய பின்கோடு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்ட் ஒன்னு இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே நம்ம எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம அல்ஃபாபெட் பிரகாரம் இது எல்லா கண்ட்ரியும் காமிக்கும். இதில் நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்தியா இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம டச் பண்ணி நம்ம என்ன ஸ்டேட்டோ அவங்க ஸ்டேட், நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கீழே வந்தோம்னா நமக்கு என்ன விதமான ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு தான் நம்ம அந்த ஃப்ரீயாக இன்ஜினியரிங் ஆன்லைன் கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம எந்த கேட்டகரிங்கிறது செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டிய கேட்டகரி இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு இவங்க எல்லாமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக வருவாங்க. இந்த மிலிட்ரி, போலீஸ் அல்லது வெட்ரான் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ண பிறகு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த செலக்ட் ஒன் அப்படிங்கிறது இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெசிக்னேஷன் இருக்கீங்க, எம்டி, டிஓவா, நர்ஸிங்கா, சப்போர்ட் ஸ்டாஃபா, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனா, ஃபார்மசிஸ்டிக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டென்டிஸ்டா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த மாதிரி டெசிக்னேஷன் இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் நர்சிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே ஒரு லைசன்ஸோ இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இருக்கும். ஸோ அந்த நம்பருங்க இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இது ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். இதுவே வந்து நம்ம போலீஸ் ஆர் மிலிட்ரி பீப்புள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம மிலிட்ரி ஆர் போலீஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி இதில் இருக்கும். இதில் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், செலக்ட் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக போலீஸ் ஆர் மிலிட்ரிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா அதர் டாக்குமெண்ட், அவங்க போலீஸ் தானா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் கவர்மெண்ட் ஐடி கார்டு அப்படின்னு நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிய டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கவர்மெண்ட் ஐடி கார்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம மொபைலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோடனே நம்ம டேரெக்டாக டாக்குமெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்ம டாக்குமெண்ட் டச் பண்ணால் டேரெக்டாக நம்ம கேலரிக்குள்ளே ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அந்த ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா டேரெக்டாக இதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல வந்துடும் அட்டாச் ஆன பிறகு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம இவங்க சப்மிட் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தின் 1 or 2 days நமக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான இந்த ஈஷோயோகா ஆன்லைனுக்கு உண்டான யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து நமக்கு மெயிலே வரும். ஸோ அதன் மூலிமாவே நம்ம இலவசமாக இந்த வகுப்பை நம்ம கலந்துக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஷோயோகா ஆன்லைன் வகுப்புக்கு மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை வந்து பதிவு பண்ணுறது. நமஸ்காரம், நன்றி.